திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு கனமழை பெய்த நிலையில் பாலாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இக்கனமழையை பயன்படுத்தி ஆம்பூர் பகுதியில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவுநீரை நீரை பாலாற்றில் திறந்துவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாலாற்றில் மழைநீருடன் தோல் கழிவுகள் சேர்ந்து நுரைப்பொங்கி ஓடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தோல் கழிவுகள் நுரைப்பொங்கி அதிக அளவு தேங்கி வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் முற்றிலுமாக அழிந்து விட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் பலமுறை இது குறித்து வாணியம்பாடியில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது